ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெர்ஷியரி ராக்ஸ் ஆஃப் அஸ்ஸாம். இந்த டெர்ஷியரி அப்படிங்கிற டேர்ம் வந்து ஜியாலஜிக்கல் டைம்ஸ்க்கும் இல்லை, நோ லாங்கர் இன் யூஸ். ஜீனோசோயிக் ஈராவை டிவைட் பண்ணும்போது, ஜீனோசோயிக் ஈராவை பீரியடாக டிவைட் பண்ணும்போது இயர்லியராக டெர்ஷியரி அண்ட் குவாட்டர்னரி அப்படின்னு பிரிச்சுருந்தாங்க. 1976 இந்தியன் கமிஷன் ஆன் ஸ்டாட்டிகிராஃபி ஐசிஎஸ்ங்கிற அமைப்பு டிவைட் பண்ணும்போது, அதாவது புதுசாக ஸ்டாட்டிகிராஃபி ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது, ஜீனோசோயிக் ஈராவை பேலியோஜின், நியோஜின், குவாட்னரி அப்படிங்கிற டிவிஷன்ஸாக கொடுத்தாங்க. பேலியோஜின், நியோஜின் அண்ட் குவாட்னரி, டெர்ஷியரி அப்படிங்கிற பீரியடை ரீப்ளேஸ் பண்ணி பேலியோஜின், நியோஜின், குவாட்னரி அப்படின்னு கொடுத்தாங்க. இதில் பேலியோஜீன் அப்படிங்கிற பீரியட் ஃபர்தராக எப்பாக்கா டிவைட் பண்ணும்போது பேலியோசீன், இயோசீன், ஒலிகோசீனாக சொன்னாங்க. நியோஜின் பீரியடை டிவைட் பண்ணும்போது மயோசின், பிளையோசின் அப்படின்னு பிரித்தாங்க. குவாட்னரி பீரியடை டிவைட் பண்ணும்போது பிளைஸ்டோசின், போலோசீன் அல்லது ரீசன்ட் அப்படிங்கிற மாதிரி டிவைட் பண்ணாங்க. ஓகேங்களா, டெர்ஷியரி அப்படிங்கிற டேர்மை ரீப்ளேஸ் பண்ணி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேலில் பேலியோஜீன், நியோஜீன் அப்படின்னு சொன்னாங்க. பேலியோஜீனை டிவைட் பண்ணும்போது, இப்பாக்கா டிவைட் பண்ணும்போது பேலியோசீன், இயோசீன், ஒலிகோசீன் அப்படின்னு பிரித்தாங்க. நியோஜீனை வந்து மயோசீன், பிளையோசீன் அப்படின்னு பிரித்தாங்க. குவாட்னரி பீரியடை, குவாட்னரி பீரியடை வந்து பிளைஸ்டோசீன், பிளைஸ்டோசீன் அண்ட் ஹோலோசீன் அல்லது ரீசன்ட் அப்படின்னு பிரித்தாங்க. இப்போ நம்ம டெர்ஷியரி ராக்ஸ் ஆஃப் அஸ்ஸாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்குள்ள அர்த்தம் என்ன அப்படின்னா, பேலியோஜின் ஏஜஸ் சேர்ந்த ராக்ஸும் நியோஜின் ஏஜஸ் சேர்ந்த ராக்ஸையும் பார்க்க போகிறோம். பேலியோஜின் ஏஜஸ் சேர்ந்த ராக்ஸ் அப்படின்னா பேலியோசின், இயோசின், ஒலிகோசினை சேர்ந்த சக்சஸன் ஆஃப் ராக்ஸும், நியோஜின் ராக்ஸ்னா மயோசின், பிளையோசின் சக்சஸன் ஆஃப் ராக்ஸையும், ஏஜஸ் சேர்ந்த சக்சஸன் ஆஃப் ராக்ஸையும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால தான் அது டெர்ஷியரி ராக் ஆஃப் அஸ்ஸாம்னு கொடுத்துருக்கோம். அது நோ லாங்கர் இன் யூஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலும் ஏன் இங்கே திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, பழசு என்ன புதுசு என்ன அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுனால அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் சரி, அடுத்த சில யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லேயும் சரி, சில நேரங்களில் வந்து டெர்ஷியரி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ அது நமக்கு தெரியணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கு. சீனோசோயிக் ஈராவை பொறுத்த வரைக்கும் அதோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸாக மற்ற ஈராவை கம்பேர் பண்ணும்போது, பேலியோசோயிக், மீசோசோயிக் ஈராவோட கிடைக்கக்கூடிய ஃபாசில் அப்படிங்கிறது நியூ ஏஜ்டு ஃபாசில்ஸாக இருக்கும், நியூ ஏஜ் ஃபாசில்ஸாக இருக்கும். நியூ ஏஜ்டு ஃபாசில்ஸாக இருக்கும், நியூ ஏஜ் ஃபாசில்ஸ், மெரைன் ஃபாசில்ஸாக இருக்கும். ஓகேங்களா, மெரைன் ஃபாசில்ஸாக இருக்கும். ஜீனோசோயிக் பீரியடில் தான் வந்து நமக்கு இந்தியன் பிளேட்டும் யுரேஷியன் பிளேட்டும் வந்து கொலைட் ஆச்சு அப்படிங்கிறனால டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டி வந்து டாமினண்ட்டாக இருக்கும். அந்த டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டியோட கான்சிக்வன்சஸாக டெபாஷனல் ஆஃப் ராக்ஸ் இருக்கும், ஜியோமார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும், மேக்னெட்டிக் ஆக்டிவிட்டி இருக்கும், கோல் டெபாசிட்ஸ் இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியன் ஜியாலஜியில் கோல் டெபாசிட் அப்படிங்கிறது ரெண்டு ஏஜஸ் சேர்ந்த கோல் டெபாசிட்ஸ் இருக்கும். ஒன்று கோண்டுவனா ஏஜஸ் சேர்ந்த கோல் டெபாசிட்ஸ், இன்னொன்று டெர்ஷியரி ஏஜஸ் சேர்ந்த கோல் டெபாசிட்ஸ். அந்த வகையில் நம்ம தமிழ்நாடு நெய்வேலி லிக்னைட்டில் எடுக்கக்கூடிய, லிக்னைட் கார்பரேஷனில் எடுக்கக்கூடிய லிக்னைட் வெரைட்டி பார்த்திங்கன்னா டெர்ஷியரி ஏஜஸ் சேர்ந்தது. அஸ்ஸாம் சைடில் கிடைக்கக்கூடிய கோல் டெபாசிட்ஸ் எல்லாமே டெர்ஷியரி ஏஜஸ் சேர்ந்தது. இதே வெஸ்ட் பெங்கால், பீகார், சத்தீஸ்கர்,
ஒரிசா இந்த மாதிரியான இடங்கள்ல எடுக்கக்கூடிய கோல் டெபாசிட்ஸ் எல்லாம் கோண்டுவானா கோல் டெபாசிட்ஸ், கோண்டுவானா ஏஜை சேர்ந்த கோல் டெபாசிட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஜென்ரல் கேரக்டராக ஜீனோசோயிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கு. முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பேலினாலஜி. நம்ம பேலன்டாலஜி பார்த்துருப்போம், மைக்ரோஃபாசில்ஸ் படிச்சிருப்போம், மேக்ரோஃபாசில்ஸை வச்சு நம்ம வந்து ஸ்டேடிகிராஃபியை ஏஜ் அசைன் பண்ணுறதை பார்த்துருப்போம். இங்கே வந்து பேலினாலஜி, அதாவது ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய போர்ஸ் அண்ட் போலன்ஸ் மூலமாக அதை வந்து ஃபாசிலாக கன்சிடர் பண்ணி அது மூலமாக நம்ம ஸ்டேட்டிகிராஃபியை அசைன் பண்ணுறது, சக்சஸ்னா அசைன் பண்ணுறது. ஸோ அந்த பேலினாலஜி ஸ்டடிஸ் அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. மைக்ரோ ஃபாசில்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதா கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ இந்த கேரக்டர்லாம் வந்து ஜீனோசோயிக்கான கேரக்டராக நம்ம வந்து படிக்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு பேலியோஜீன் அப்படிங்கிற பீரியடுக்குள்ளே வரக்கூடிய பேலியோசின், இயோசின், ஒலிகோசின் ஏஜை சேர்ந்த பாறைகளாக அஸ்ஸாமில் என்ன ராக் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேலினோ ஸ்டேட்டிகிராஃபி, இந்த பேலினாலஜி மூலமாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டிகிராஃபியை பேலினோ ஸ்டேட்டிகிராஃபி, அந்த பேலினோ ஸ்டேட்டிகிராஃபியாக அஸ்ஸாம் ஏரியாவுக்கு, கம்ப்ளீட் அஸ்ஸாம் ஏரியாவுக்கு என்னென்ன ஃபார்மேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன குரூப்ஸ் இருக்குது, என்னென்ன ஏஜை சேர்ந்த குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் இன்னொன்று முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட டிஸ்ட்ரிபியூஷன், ஜீனோசோயிக் ராக்ஸுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா எங்கே நமக்கு பரவலாக கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ரீஜன்ஸில் கிடைக்குது, ஹிமாலயன் ரீஜன்ஸில் கிடைக்குது, நார்த் ஈஸ்ட் ரீஜன்ஸில் கிடைக்குது. பெனின்சுலார் இந்தியான்னு எடுத்துட்டிங்கன்னா கேரளாவில் சம் பார்ட்ஸில் கிடைக்குது, தமிழ்நாட்டில் சம் பார்ட்ஸ் கிடைக்குது, ஆந்திராவில் சம் பார்ட்ஸில் கிடைக்குது, ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி இடங்களில் சில சில இடங்களில் ஜீனோசோயிக் ஏஜை சேர்ந்த, பர்டிகுலர்லி டெர்ஷியரி ஏஜை சேர்ந்த ராக்ஸ் வந்து கிடைக்குது. அதாவது பேலியோஜின், நியோஜின் ஏஜை சேர்ந்த ராக்ஸ் வந்து அங்கங்கே கிடைக்குது. பட் எங்கே நல்லா டீட்டெயில்டாக நம்மளால் வெல் ஸ்டடி பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜியன், அஸ்ஸாம், மேகாலயா இந்த மாதிரியான இடங்களில், சிலாங் பிளாட்டியூ இந்த மாதிரியான இடங்களில் வந்து நம்மளால் டீட்டெயில்டாக படிக்க முடியுது. அதனால தான் நம்ம அஸ்ஸாம் ரீஜியன்ஸை எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணுறோம், அதை ஒரு டைப் ஏரியாவே கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இந்த பேலனாலஜிக்கல் ஸ்டடிஸ் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்டாட்டிகிராஃபிக்கல் டிவிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த டேபிள் காலத்தில் பார்ப்போம். டு பிகின் வித் கிரிட்டேசியஸ் ஏஜை, கிரிட்டேசியஸ் ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணி, கிரிட்டேசியஸ் ஏஜை ரெப்ரசன்ட் பண்ணி வரக்கூடிய ஃபார்மேஷனுக்கு பேர் பேமகோன் ஃபார்மேஷன், பேமகோன் ஃபார்மேஷன். அதோட டெபாஷனல் என்விரான்மெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா கான்டினென்டல், டெபாஷனல் என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கான்டினென்டல். இப்போ இந்த இட்டாலிக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய, இட்டாலிக்கில் நீங்கள் பார்க்கக்கூடிய நேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்சன், போலன்ஸ், கோனிஃபர்ஸ் இதோட ஃபாசில் நேம். இது எப்படி சொல்லலாம்னா பேலினோ ஃப்ளோரா அப்படின்னு சொல்லுவோம், பேலினோ ஃப்ளோரா. அந்த கிட்டத்தட்ட அது பிளான்ட் ஃபாசில் மாதிரி அந்த போர்ஸும் போலன்ஸும் வந்து அதுக்கு நேமிங் கொடுத்து அந்த நேமிங்கை வந்து பேஸ் பண்ணி அது ஏஜ் அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இட்டாலிக்கில் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த நேம்ஸ் தான், பேலினோ ஃப்ளோரா. ஸோ கிரிட்டேசியஸ் ஏஜில் காண்டினென்டல் டெபாசிட்ஸாக நடந்திருக்கு ராக் டைப்பு. மெயின் ஃபார்மேஷனாக பார்த்தீங்கன்னா அதாவது பேலினோ ஃப்ளோரா படி அந்த ஃபார்மேஷன் என்னவா பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பேமகோன் ஃபார்மேஷன் அப்படின்னு பிரிக்கப்பட்டிருக்கு. இதே மிடில் டு லேட் கிரிட்டேசியஸ், மிடில் டு லேட் கிரிட்டேசியஸில் சொல்லக்கூடிய ஃபார்மேஷன் என்ன அப்படின்னா மோபண்ட் ஃபார்மேஷன், மோபண்ட் ஃபார்மேஷன். அதோட டெபாஷனல் என்விரான்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா கோஸ்டல் டு மார்ஜினல் மெரைன், கோஸ்டல் டு மார்ஜினல் மெரைன். பேலியோசின் டு இயோசின், இப்போ தான் நம்ம வந்து பேலியோஜீனுக்குள்ளே வரோம். பேலியோசின் டு இயர்லி இயோசினில் கிடைக்கக்கூடிய ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரா ஃபார்மேஷன், டூரா ஃபார்மேஷன். அதோட டெபாஷனல் என்விரான்மெண்டல் என்ன அப்படின்னா காண்டினென்டல் டெபாசிட்ஸ், டூரா ஃபார்மேஷன், TURA, டூரா ஃபார்மேஷன். அதை ஓலைன் பண்ணி வரக்கூடிய ஃபார்மேஷன் மிடில் இயோசினை சேர்ந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிடில் இயோசினை சேர்ந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா சில்ஹெட் ஃபார்மேஷன், சில்ஹெட் ஃபார்மேஷன்.
இது வந்து அசாமில் வந்து இந்த இயோசின் ஏஜஸ் இந்த ஃபார்மேஷன்ஸுங்கிறது த்ரூ அவுட் அசாம் வந்து நம்மளால் பார்க்க முடியும். பர்டிகுலராக இயோசின் ஏஜஸ் இந்த ஃபார்மேஷன் இல்லை குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறத என்டையர் அசாம் ஃபுல்லாக நம்மளால் ட்ரேஸ் பண்ண முடியும். வேற ஸ்பாலியோசீனோ, ஒலிகோசீனோ, மயோசீன், பிளையோசீனோ இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டுமே ரெஸ்ட்ரிக்டடாக கிடைக்கும். பட் இயோசின் ஏஜஸ் இந்த ராக்ஸ் அப்படிங்கிறது த்ரூ அவுட் அசாம் நமக்கு கிடைக்கும். ஸோ மிடில் இயோசின் ஏஜஸ் இந்த ஃபார்மேஷனாக என்ன கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா சில்கட் ஃபார்மேஷன் கன்சிடர் பண்ணப்படுது. அதோட டெபாஷனல் என்விரான்மெண்டல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷேலோ மெரைன். ஷேலோ மெரைன் வந்துட்டாலே உங்களுக்கு தெரியும் என்ன ராக் டைப் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து லேட் இயோசினை சேர்ந்த ஃபார்மேஷனாக என்ன கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா கோப்பில்லி ஃபார்மேஷன். இதோட டெபாஷனல் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா நியர் ஷோர் டு கோஸ்டல் லைன், நியர் ஷோர் டு கோஸ்டல் டெபாசிட்ஸாக இருக்கு. தென் அதை ஓவர்லைன் பண்ணி வரக்கூடிய ஒலியோசின் ஏஜை சேர்ந்த பாறைகளாக என்ன இருக்குது அப்படின்னா பெரைல் குரூப். அது வந்து ஸ்வாம்பி அல்லது மார்ஷி டெபாசிட்டாக இருக்குது. தென் மயோசின் ஏஜை சேர்ந்த ராக் டைப் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா போக்காபில் ஃபார்மேஷன். அதோட டெபாஷனல் என்விரான்மெண்டல் வந்து மார்ஜினல் மெரைன். தென் மயோசின்லேயே டிப்பம் குரூப் ஆஃப் ராக்ஸ். அடுத்து அப்பர் மயோசின் அப்படின்னு எடுத்துக்கலாம், டிப்பம் குரூப் ஆஃப் ராக்ஸ். அதோட டெபாஷனல் என்விரான்மெண்டல் பார்த்தீங்கன்னா ஃப்ளூவிட்டல் ரிவர் டெபாசிட்ஸ் இருக்கு. தென் பிளேஸ்டோசின் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மோரன் குரூப் ஆஃப் ராக்ஸ். அதோட டெபாஷனல் என்விரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் ஃப்ளூவியல். இதில் லாக்கஸ்டைனும் உள்ளே இன்வால்வ் ஆகும். சரிங்களா, இதுதான் வந்து என்டையர் அஸ்ஸாமில் கிடைக்கக்கூடிய பாலினோ ஃப்ளோராவை பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃபார்மேஷன்ஸ் அண்ட் குரூப். நம்ம கிரிட்டேசியஸில் ஆரம்பித்து பிளேயோ பிளேஸ்டோசின் வரைக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதில் பாலியோஜீன் அப்படின்னு டெபாசிஷனை நோக்கி நம்ம போகிறோம் அப்படின்னா பாலியோஜீன் டெபாசிட்ஸ், அதாவது பாலியோசின், இயோசின், ஒலிகோசின் இதை சேர்ந்த டெபாசிட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்சஷன் ஆஃப் ராக்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் பிளேட்டு வந்து இந்தியன் அண்டு பர்மா பிளேட் அதாவது மயன்மார் இந்த பிளேட்ஸ் கொலைடாது. இந்த பிளேட்ஸ் வந்து கொலைடாது, நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் வெஸ்ட்டுக்கு போய் கொலைடாது. இப்போ கொலைடாகும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டியில் அதோட கான்சிக்வன்சஸாக நமக்கு டெபாஷனல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது மூணு ஜோனாக கிடைக்குது. ஒன்று செல்ஃப் ஜோனாக கிடைக்குது, ரெண்டாவது டீப் மார்ஜினல் என்விரான்மெண்டலாக கிடைக்குது, மூணாவதாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் என்விரான்மெண்ட். கல்ஃப்னு சொல்கிறோம் இல்லையா, வளைகுடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்ஃப் என்விரான்மெண்டில் டெபாசிஷன் கிடைக்குது. அப்போ பாலியோஜீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நமக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய டெபாஷனல் என்விரான்மெண்டல் இல்லை ஜியோமார்ஃபாலஜிக்கலி எந்த இடத்துக்குள்ளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஷெல்ஃப் என்விரான்மெண்டல்குள்ளே, இல்லைன்னா டீப் மார்ஜினல் என்விரான்மெண்டல்குள்ளே, மூணாவதாக வந்து கல்ஃப் என்விரான்மெண்ட். ஏன்னா டெக்டானிக்கல் ஆக்டிவிட்டியோட விளைவாக வந்து இந்த இடங்களில் வந்து பேலியோஜின் டெபாசிட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ அந்த பேலியோஜின் டெபாசிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பேலியோஜின்னு ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்பிக்கல் மெரைன் ஃபானா பேலியோசீன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிப்பிக்கல் மெரைன் ஃபானா கிடைக்குது. எங்கெல்லாம் கிடைக்குது இந்த மெரைன் ஃபானா, பாலியோசின் ஏஜை சேர்ந்த மெரைன் ஃபானா எங்கெல்லாம் நமக்கு இந்தியாவில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் இந்தியன் ஷெல்ஃப்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தானுக்கும் கேரளாக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆஃப் ஷோர் ரீஜியன்ஸில், ஓகேங்களா, அங்கே வந்து நம்ம டிப்பிக்கல் மெரைன் ஃபானாஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஈஸ்ட் இந்தியன் ஷெல்ஃப் அப்படிங்கிற பார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட் பெங்காலை நோக்கி இருக்கக்கூடிய இடங்களில் கிடைக்குது. ஷிலாங் பிளாட்டியூவில் நமக்கு இது கிடைக்குது. இந்த பாலியோசீன் அப்படிங்கிறது மெரெயின் பாலியோசீன் பெட்ஸ் அப்படிங்கிறது ஹிமாலயன் பெட்டில் வந்து ஹிமாலய ரீஜன்ஸில் வந்து நமக்கு நல்லாவே ப்ரிசர்வ் ஆயிருக்கு.
பட் அது வந்து பேலியோசின்ஸுங்கிறது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரூ அவுட் அசாம் நமக்கு கிடைக்காது. இயோசின் மட்டும்தான் த்ரூ அவுட் அசாம் கிடைக்கும். அப்போ அந்த பேலியோசின் அப்படிங்கிறது ரொம்ப கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஆனால் ஹிமாலயாஸில் அது நல்ல ஓரளவு நமக்கு வந்து ஸ்டடி பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து டீட்டெயிலிங்காக கிடைக்கும். கிட்டத்தட்ட அந்த பேலியோசினோட டைம் ஸ்பேன் எடுத்துட்டோம்னா 10.5 மில்லியன் இயர்ஸ். பேலியோசினோட டைம் ஸ்பேன் எடுத்துட்டோம்னா 10.5 மில்லியன் இயர்ஸ். இதில் வந்து மெரைன் டெபாசிட்ஸ் இருக்குது, நான் மெரைன் டெபாசிட்ஸ் இருக்குது, எஃப்யூசிவ் செடிமெண்ட் டெபாசிட்ஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த எஃப்யூசிவ் செடிமெண்ட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்கிறது சம்டைம்ஸ் லாவா ஃப்ளோவோட நமக்கு வந்து அப்படியே அசோசியேட்டடாக ஒன்றோட ஒன்று வந்து பிளெண்ட் ஆகி கிடைக்கும். ஓகேங்களா? இந்த கோல் டெபாசிட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா, கோல் டெபாசிட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்ட் இந்தியா அது எடுத்துக்கிட்டோம்னா மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்து இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து கோல் டெபாசிட்ஸ் கிடைக்குது. கிடைக்கக்கூடிய கோல் டெபாசிட்ஸோட ஏஜ் எதுக்கு கன்சிடர் பண்ணப்படுது அப்படின்னா இயோசின் அண்ட் ஒலிகோசின் ஃபார்மேஷனில் இந்த கோல் டெபாசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கிறதா நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இயோசின் ஒலிகோசின் ஃபார்மேஷன்ஸ் நம்ம சொல்லப்பட்ட மேகாலயா, அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்டில் கிடைக்கிது. அந்த ஃபார்மேஷனோட அசோசியேட்டடாக நமக்கு வந்து கோல் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த கோல் டெபாசிட்ஸ் வந்து ரெண்டு டிஸ்டிங்க்ட் டெக்டானோ செடிமெண்ட்ரி செட்டிங்ஸில் உருவானது. இந்த கோல் ஃபார்மேஷன் வந்து ரெண்டு டிஃபரண்ட் டெக்டானோ செடிமெண்ட்ரி செட்டிங்ஸில் உருவானது. இப்போ மேகாலயாவில் கிடைக்கக்கூடிய காரோ காசி ஹில்ஸ் உதாரணத்துக்கு, மேகாலயாவில் கிடைக்கக்கூடிய காரோ அண்ட் காசி ஹில்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராக்ஸோட அசோசியேட்டடாக கிடைக்கக்கூடிய கோல் டெபாசிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்ஃபார்ம் டெபாசிட் அல்லது ஸ்டேபிள் ஷெல்ஃப் டெபாசிட், ஸ்டேபிள் ஷெல்ஃப் டெபாசிட். ஸ்டேபிள் ஷெல்ஃப் டெபாசிட்ஸ் இதே அப்பர் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்டில் அப்பர் அஸ்ஸாம், அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாண்டு இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கிடைக்கக்கூடியது ஃபோர் டீப் அல்லது ஃபோர் லேண்ட் பேசின் டெபாசிட்ஸாக இருக்கும். ஃபோர் லேண்ட் பேசின் டெபாசிட்ஸ் இல்லை ஃபோர் டீப் பேசின் டெபாசிட்ஸ் அப்படின்னு நம்ம. அப்போ இந்த ரெண்டு டிஃபரண்ட் டெக்டானிக் செட்டிங்ஸோட அசோசியேட்டடாக தான் நமக்கு வந்து கோல் டெபாசிட்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட்டாக இயோசின் அண்ட் ஒலிகோசினோட கேரக்டர். பேலியோசின்னு சொன்னது நம்ம டிப்பிக்கல் மெரைன் ஃபாசில்ஸு, அது ராஜஸ்தான்ல இருந்து கேரளா வரைக்கும், அப்புறம் வெஸ்ட் பெங்காலில் கிடைக்குது, ஷிலாங் பேட்டியில் கிடைக்குது. மெரைன், நான் மெரைன், எஃபிசிவ் செடிமெண்ட்ஸ் இதெல்லாம் பேலியோசினோட கேரக்டர், பேலியோசினோட கேரக்டர். இப்போ இந்த கோல் டெபாசிட் பேசுகிறோம் இல்லையா, இயோசின் அண்ட் ஒலிகோசின், இது வந்து கோல் டெபாசிட்டுங்கிறது வந்து இயோசின் அண்ட் ஒலிகோசினோட கேரக்டர். நம்ம நம்ம நெய்வேலி லிக்னைட்டுமே பார்த்தீங்கன்னா அதோட ஏஜ் வந்து இயோசின். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேலியோஜீன் டெபாசிட்ஸ் இன் அசாம், அதாவது பேலியோசின், இயோசின், ஒலிகோசினோட டெபாசிட்ஸ் அதுக்கான ஃபார்மேஷன், அதுக்கான குரூப் என்ன அப்படிங்கிறத ஸ்டாட்டிகிராஃபிகலி பார்க்க போகிறோம். இப்போ கொடுத்துருக்க, கீழே கொடுத்துருக்க டேபிளர் காலத்தில் வந்து நமக்கு வந்து ஃப்ரம் ஜுராசிக் டு ஒலிகோசின் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிகிராஃபி இருக்குது. அதில் பேலியோஜீன் டெபாசிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ இந்த டேபிள் காலத்தில் பெரைல் அண்ட் சில்ஹெட் அப்படிங்க குரூப் இருக்கா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேலியோஜீன், பேலியோஜீன் டெபாசிட்.
இந்த பேலஜோனி கீழே கிடைக்கக்கூடிய மெகாலயா குரூப் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, லேட் கிரிட்டேசியஸ்ல இருந்து இயர்லி பேலியோசின் ஏஜ் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ராக் டைப்ஸ். லேட் கிரிட்டேசியஸ்ல இருந்து இயர்லி பேலியோசின். இப்போ இந்த கிரிட்டேசியஸ்ல மகாதியோ அப்படிங்கிற ஃபார்மேஷன் இருக்கு. இதோட வந்து கிரிட்டேசியஸ் அதாவது இயர்லி பேலியோசின் கம்ப்ளீட் ஆகுது, இயர்லி பேலியோசின் கம்ப்ளீட் ஆகுது. அதை தொடர்ந்து அன்கன்ஃபர்மிட்டி ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் போனோம்னா மிடில் பேலியோசின் வந்து ஆரம்பிக்குது. மிடில் பேலியோசின் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா லாங்பார் ஃபார்மேஷனில் ஆரம்பிக்குது. அப்போ அன்கன்ஃபர்மிட்டியோட அந்த லாங்பார் ஃபார்மேஷன் ஆரம்பிக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே லித்தாலஜியாக நமக்கு என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கங்க்ளாமரேட் ஸ்டார்ட் ஆகுது. அந்த லாங்பார் ஃபார்மேஷனை தொடர்ந்து அசோசியேட்டடாக நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா தெரியா ஃபார்மேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி சாண்ட்ஸ்டோன், கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு இருக்கு. அதோட ஏஜ் அங்கே கிடைக்கக்கூடிய ஃபாசில வச்சு மிடில் பேலியோசின்னு நம்ம சொல்றோம். தெரியா சாண்ட்ஸ்டோனை ஓவர்லைன் பண்ணி நமக்கு லாக்கடாங் அப்படிங்கிற ஃபார்மேஷன் கிடைக்குது. லாக்கடாங் அப்படிங்கிற ஃபார்மேஷன், இந்த ஃபார்மேஷனில் 2 லித்தாலஜி இருக்கு. லோவர் மோஸ்ட் லித்தாலஜியாக லைம்ஸ்டோன் கிடைக்குது, அப்பர் மோஸ்ட் லித்தாலஜியாக கோல் கிடைக்குது. ஓகேங்களா, மொத்தமாக 100 மீட்டர் திக்னஸ் கிடைக்கும். இந்த லாக்கடாங்கை ஓவர்லைன் பண்ணி உம்லாட் டோக் அப்படிங்கிற ஃபார்மேஷன் கிடைக்குது. இது கம்ப்ளீட்டாக லைம்ஸ்டோன். அப்போ இடையில கிடைக்கக்கூடிய கோல் ஃபார்மேஷன் ஆனது சாண்ட்வெஜ் மாதிரி ரெண்டு லைம்ஸ்டோனுக்கு இடையில சாண்ட்வெஜ் மாதிரி கோல் டெபாசிட்ஸ் கிடைக்கும். தென் உம்லாட் டோக்கை ஓவர்லைன் பண்ணி கிடைக்கக்கூடியது ப்ராங் ஃபார்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஷேல் டாமினண்ட்டாக கிடைக்கும். அதோட ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லேட் இயோசின் திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 145 மீட்டர் திக்னஸ். இதோட கம்ப்ளீட்டாக சில்ஹெட் குரூப் வந்து முடியுது. அதை ஓலைன் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்பிலி ஃபார்மேஷன். இதோட ஏஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா லேட் இயோசின். எகெயின் சாண்ட்ஸ்டோனும் ஷேலும் அசோசியேட்டடாக கிடைக்கும். தென் ஒலிகோசின் ஏஜை சேர்ந்த குரூப்பாக கன்சிடர் பண்ணக்கூடியது பெரைல் குரூப் ஆஃப் ராக்ஸ். அதோட திக்னஸ் வந்து 100 மீட்டர் திக்னஸ்க்கு எபோவ் கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேலியோஜின் ஏஜஸ் சேர்ந்த ராக் டெபாசிட்ஸாக அஸ்ஸாமில் கன்சிடர் பண்ணப்படுது. இதில் முன்னாடி நம்ம பேசினபடி அந்த சில்கட் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுறது லாக்கடாங் ஃபார்மேஷன். சில்கட் குரூப் ஆஃப் ராக்ஸில் லாக்கடாங் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக்கலி இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய கோல் டெபாசிட்ஸ். ஒலிகோசின் ஏஜை சேர்ந்த பெரைல் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிட்டத்தட்ட அங்கே கிடைக்கக்கூடிய சக்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா சாண்ட்ஸ்டோனு, கார்பனேஷியஸ் ஷேலு, அதோடு சேர்த்து அங்கேயும் நமக்கு தின் கோல் டெபாசிட்ஸ் கிடைக்கும். இங்கேயுமே நமக்கு தின்னா கோல் டெபாசிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதை வந்து பக்கத்து ரீஜியன்ஸோட அசோசியேட்டடாக கம்பேர் பண்ணி நமக்கு வந்து ஸ்டடி பண்ணுறாங்க. இந்த கம்ப்ளீட்டாக பேலியோஜீனில் வந்து ஜான்டியா அண்ட் டிசாங் குரூப் அப்படின்னு நம்ம வந்து ரெண்டு குரூப் ஆஃப் ராக் டைப்ஸை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஜான்டியா குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படிங்கிறது இந்த சில்கட் ஃபார்மேஷன் இருக்குல்ல, சில்கட் குரூப் ஆஃப் ராக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய லாங்பார், தெரியா இது எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி வந்து
ஜாண்டியா குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பெரைல் குரூப்புக்கு அண்டர்லைன் பண்ணி வரக்கூடிய கோப்பள்ளி ஃபார்மேஷன் இது எல்லாத்தையுமே சேர்த்தாப்புல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிசாங் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசாங் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாண்டியா டிசாங். இந்த ஜாண்டியா அண்ட் டிசாங் அப்படிங்கிறது வந்து பக்கத்து ஏரியாவில் கம்பேர் பண்ணி அங்கே கிடைக்கக்கூடிய ராக்ஸையும் அசோசியேட் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தை. இப்போ நம்ம டேபிளர் காலத்தில் சொல்லப்பட்டிருக்க சக்சஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக தெரியா அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய சக்சஷன். தெரியா அப்படிங்கிற இடத்துல கிடைக்கக்கூடிய சக்சஷன் ஏன் அந்த ஏரியாவை நம்ம ஸ்டடி பண்ணி தெரியாங்கிற இடத்த படிக்கிறோம் அப்படின்னா அன்இன்டரப்டட் சக்சஷன் கிடைக்குது. அன்இன்டரப்டட் சக்சஷன் நம்ம தொடர்ச்சியாக அடுத்தடுத்தாப்புல ஏஜஸ் இந்த பாறையில் பார்க்குற மாதிரியான சக்சஷனாக அமைகிறதுனால இந்த ஸ்டேட்டிகிராஃபியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அன்இன்டரப்டட் சக்சஷன் இயர்லியர் டேஸில் இங்கே இங்கே படித்த ராக் டைப்பு பக்கத்து ஏரியாவில் படித்த ராக் டைப்பு அடுத்த ஏரியாவில் படித்த ராக் டைப்புன்னு கம்பேர் பண்ணி ஜாண்டியா டிசாங் அப்படின்னு ரெண்டு குரூப் கொடுத்துருந்தாங்க. இல்லை ஜாண்டியா குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து கால்கேரியஸ் ஃபேசிஸாக இருக்கும், லைம் ஸ்டோன்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கும். டிசாங் குரூப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அர்ஜிலேசியஸ் அண்ட் அரினேசியஸ் சாண்ட் ஸ்டோனு ஷேல் இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே டிசாங் குரூப்பாக பிரித்தாங்க. இப்போ தெரியாங்கிற இடத்துல வந்து அன்இன்டரப்ட் சக்சஷன் கிடைக்கிறதுனால இப்போ இதில் சொல்லப்படக்கூடிய சக்சஷனை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம். என்ன ஃபாலோ பண்ணிக்கிறோம், பேலேஜின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு குரூப் தான், சில்கட்டு பெரைல். சில்கட் அண்ட் பெரைல் சில்கட்டுக்குள்ளே என்னென்ன ஃபார்மேஷன் இருக்குது, லாங் பார்ல ஆரம்பித்து ஓவல் என்பின் தெரியா லாக்கடாங் உமல் டாக் ப்ராங் கோப்பில்லி. அடுத்த குரூப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா பெரைல் குரூப். இதுதான் வந்து பேலியோஜின் டெபாசிட்ஸ் இன் அஸ்ஸாம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். தட் இஸ் பேலியோசின் டு ஒலிகோசின். ஓகேங்களா, அடுத்து ஒலிகோசின் டு பிளைஸ்டோசின். ஒலிகோசின் டு பிளைஸ்டோசின் இந்த அதாவது நியோஜின் ஏஜஸ் இந்த டெபாசிட்ஸ், நியோஜின் ஏஜஸ் இந்த டெபாசிட்ஸ். இங்கே ரெண்டு குரூப் வந்து மெயினாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஒலிகோசினுக்கு அப்புறம் மயோசின் பிளையோசினை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரெண்டு குரூப் ஆஃப் ராக்ஸ், ஒன்று சுர்மா குரூப் ஆஃப் ராக்ஸ், சுர்மா குரூப் ஆஃப் ராக்ஸ், இன்னொன்று டிப்பம் குரூப் ஆஃப் ராக்ஸ். இந்த சர்மா குரூப் ஆஃப் ராக்ஸில் ரெண்டு ஃபார்மேஷன் இருக்கு, பூபான் பூபான் ஃபார்மேஷன், போகாபில் ஃபார்மேஷன். டிப்பமில் வந்து டிப்பம் சாண்ட்ஸ்டோன் அண்ட் கிருஜன் கிளே, கிருஜன் கிளே. ஸோ இப்போ இந்த சுர்மா குரூப் அப்படிங்கிறது இந்த பூபன் ஃபார்மேஷனில் என்ன லித்தாலஜி இருக்கு அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் பெட்டட் சாண்ட்ஸ்டோன், கன்காய்டல் மட்ஸ்டோன் அண்ட் ஷேல். இது வந்து எசென்சியல் லித்தாலஜியாக இருக்கு. அதாவது சாண்ட்ஸ்டோனு மட்ஸ்டோனு ஷேல் இது எல்லாமே ஆல்டர்னேட்டாக மாறி மாறி கிடைக்கும். சாண்ட்ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ஹெவி மினரல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஸ்லம்ப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அங்கே கிடைக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோனில் காமனாக கிடைக்கும், ஸ்லம்ப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது. போகாபில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்கே கிடைக்கக்கூடிய லித்தாலஜின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜிலேசியஸ் குரூப் ஆஃப் ராக்ஸ் அப்படின்னா ஷேல் டாமினண்டாக கிடைக்கும். அசோசியேட்டடாக மேலே இருக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோனோட நேச்சர் கிடைக்கும். ஸோ மிடில் அண்ட் லோவர் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்ஸ்டோனு பெட்டட் சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது ஆல்டர்னேட்டாக மாறி மாறி கிடைக்கும். அப்போ போகாபில்னு எடுத்துட்டிங்கன்னா அர்ஜிலேசியஸ் அண்ட் அரினேசியஸ் காம்போசிஷன் கிடைக்கும். இது சுர்மா குரூப் ஆஃப் ராக்ஸ். இந்த சுர்மா குரூப்பை ஓவர்லன் பண்ணி வரக்கூடிய டிப்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டிப்பம் சாண்ட்ஸ்டோன் எசென்சியலாக வந்து நம்ம கிடைக்கக்கூடிய டிப்பம் சாண்ட்ஸ்டோன் சொல்லக்கூடியது எசென்சியலாக வரக்கூடியது சாண்ட்ஸ்டோன். தின் பெட்ஸ் ஆஃப் சேல் கிடைக்கும், சம் கிளே கிடைக்கும், அப்பர் பார்ட்டில் வந்து நமக்கு கிளே கிடைக்கும். சாண்ட்ஸ்டோனோட ஹெவி மினரல்ஸ் அதிகமாக கிடைக்கும் எங்கே அப்படின்னா சாண்ட்ஸ்டோனோட அப்பர் பார்ட்டில்.
சரிங்களா. இப்போ நீங்கள் சுர்மா குரூப் எடுத்துட்டீங்கன்னா கிடைக்கக்கூடிய சாண்ட்ஸ்டோனில் ஹெவி மினரல்ஸ் இருக்காது. இப்போ டிப்பமில் என்ன இருக்கும், சாண்ட்ஸ்டோன்ஸ் வந்து சாண்ட்ஸ்டோன்ஸில் வந்து ஹெவி மினரல் இருக்கும். ஸோ ஃபைனலாக டிப்பமில் இருக்கக்கூடிய லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஜன் கிளே. ஸோ டாமினண்டாக கிடைக்கக்கூடியது கிளே, பேச்சியாக கிடைக்கும், அங்கங்கே விட்டு விட்டு பேச்சியாக கிடைக்கும். அக்கேஷ்னலாக தின் பேண்ட்ஸ் ஆஃப் சாண்ட்ஸ்டோன் கிடைக்கும், தின் ஸ்டிக்ஸ் ஆஃப் லிக்னைட் இருக்கு. இந்த கிளே வந்து டாமினண்டாக இருக்குது, பேச்சஸாக இருக்கு, சாண்ட்ஸ்டோன் வந்து பேண்டாக கிடைக்கிது, தின் லேயர் ஆஃப் லிக்னைட் கிடைக்குது. இந்த சுர்மா அண்டு டிப்பம் குரூப்பு வந்து நியோஜின் டெபாசிட்ஸாக, மயோசின் அண்டு பிளையோசின்கான டெபாசிட்ஸாக கன்சிடர் பண்ணப்படுது. இந்த டிப்பம் குரூப் ஆஃப் ராக்ஸுக்கு ஓவர்லைன் பண்ணி நமக்கு என்னென்ன குரூப் ஆஃப் ராக்ஸ் கிடைக்குது அப்படின்னா, டுபிட்டில்லா குரூப் ஆஃப் ராக்ஸ் அண்ட் டிகிங் குரூப் ஆஃப் ராக்ஸ். டுபிட்டில்லா அண்ட் டிகிங், டுபிட்டில்லா அண்ட் டிகிங். டுபிட்டில்லா அப்படிங்கிறது டிப்பமுக்கு அடுத்தாப்புல ஓவர்லைன் பண்ணி வரக்கூடிய குரூப். ஏஜ்னு எடுத்துட்டீங்கன்னா பிளையோசினை தாண்டிரும், ஓகேங்களா, லோவர் பிளையோசின்னுக்குள்ளே போயிடும். டுபிட்டில்லா, சாரி, எஸ் டுபிட்டில்லாங்கிறது டிகிங் குரூப் அப்படிங்கிறது பிளைஸ்டோசின்னுக்குள்ளே போயிடும். இது வந்து லோவர் பிளையோசின் வரும், இது வந்து பிளைஸ்டோசின்னுக்குள்ளே வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த இந்த ஸ்டாட்டிகிராஃபி சக்சஷன் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கம்ப்ளீட் டெர்ஷியரி ராக்ஸ் அப்படின்னு நம்ம டெர்ஷியரி ராக்ஸ் இன் அஸ்ஸாம் அப்படிங்கிறதா நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ இது வந்து கோல் சம்மந்தமான ஒரு கோல் அக்கரன்ஸ், இந்தியாவில் கிடைக்கக்கூடிய கோல் அக்கரன்ஸ் சம்மந்தமான ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த இயோசின் டெர்ஷியரி ராக்ஸ் இன் அஸ்ஸாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்கிறதுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you.